இருபது நாளா அலைஞ்சேனே இன்ஸ்டா ஸ்டோரி மணிக்கு கிடையாது ஆனா என் போட்டோவை இப்படி பண்ணிட்டாங்க இந்த மாதிரியா ஐஷோட அப்பா பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்துட்டு எமோஷனலா ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ என்ன இது அப்படிங்கிறத வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா ஐஷோட அப்பா பாத்தீங்கன்னா இப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஐஷு அண்ட் ஒரு சில விஷயங்கள் குறித்து இன்டர்வியூ வந்து கொடுத்துட்டு வராரு அதுல தான் தன்னுடைய பொண்ணு பாஸ் நிகழ்ச்சியில கலந்துக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இருபது நாட்களாக சென்னைக்கு வந்து பிக் பாஸோட ஆஃபீஸை தொடர்பு கண்டு ஒரு சில விஷயங்களை சொன்னேன் அப்படிங்கிறத பற்றி வெளிப்படையாவே பார்த்தீங்கன்னா இப்போ ஐஷோட அப்பா வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாரு அதோட பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இருக்கும்போது நான் ஒரு ஸ்டோரி போட்டேன் அது மணிக்கு அப்படிங்கிற மாதிரியா சிலர் வதந்தி பரப்பி விட்டுட்டாங்க ஆனால் அது மணிக்கு கிடையாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் தன்னை பற்றி வந்த வதந்திகளுக்குமே பார்த்தீங்கன்னா ஐஷோட அப்பா வந்துட்டு விளக்கம் கொடுத்துருக்காரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் ஒன் ஆஃப் த போட்டியாளர் ஐஷு வந்தாங்க ஸோ ஐஷு அண்ட் அவங்களுடைய குடும்பத்தினர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மீடியாவுக்கு பரோட்சியம் ஸோ பிக் பாஸ் ஷோல கலந்துக்கிட்ட அமீருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய உதவிகளை வந்துட்டு ஐஷோட அப்பா அஷ்ரப் செஞ்சாரு அப்படிங்கிற மாதிரியா அமீர் கலந்துக்கிட்ட அந்த நேரத்திலே பார்த்தீங்கன்னா அதிகமான பாசிட்டிவ் விமர்சனங்கள் வந்துட்டு அஷ்ரப் மேல வந்துட்டு குவிஞ்சுது அவர் குறித்து பலருமே பாராட்டு பேசிட்டு வந்ததன் தான் இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா ஐஷுவுக்கே வாய்ப்பு கிடைச்சிது ஆனா ஐஷு பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் ஷோல கலந்துக்கிட்டதுக்கு அப்புறமா அஷ்ரஃபினுடைய குடும்பத்தினரை அதிகமானோர் வந்துட்டு திட்டி தீர்த்துட்டு வந்தாங்க இதனால வருத்தத்திலிருந்து இருந்து ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இது குறித்து பேட்டி ஒன்றில் அஷ்ரப் வந்துட்டு பேசியிருக்கிறார் ஸோ அவர் அதில் பேசும்போது என்னுடைய பொண்ணுக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைச்சப்போ எனக்கு கொஞ்சம் கூட அவங்க கலந்துக்கொள்கிறதுல வந்துட்டு விருப்பமே இல்லை அதனால நான் கிட்ட நிறைய அட்வைஸ் கொடுத்துருந்தேன் எல்லாமே அவளுக்கு தவறுகள் மட்டும் தான் சுட்டி காட்டியிருந்தேன் ஆனால் ஐஷு மனசு மாறுறதா எனக்கு தெரியலை அதனால நானே சென்னைக்கு வந்து இருபது நாட்களாக பாஸ் டீம் கிட்ட ஐஷு கலந்துக்காமல் இருக்கிறதுக்காக நிறைய பேச்சுவார்த்தைகளை நடத்தினேன் ஆனால் அது எதுவுமே எடுபடாமல் போயிடுச்சு சரி பிக் பாஸ் ஷோல கலந்துக்கிட்டா எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரியா நினைச்சேன் ஆனால் மக்கள் அவங்களுடைய மனசுல இருந்த வன்மத்தை கொட்டுறதை பார்த்து நான் வேதனையோட உச்சத்துக்கே போயிட்டேன் என்னோட பொண்ணை பத்தி பலருமே தவறாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அதோட என்னுடைய குடும்பத்தையும் அசிங்கப்படுத்துனாங்க எல்லாத்தையுமே பார்த்து நான் விரக்தியோட உச்சத்தில் இருந்தேன் என்னோட சின்ன பொண்ணை பற்றி கூட நான் யோசிச்சு கூட பார்க்க முடியாத லெவலில் இருந்தேன் இதனால் என்னுடைய ஒட்டுமொத்த குடும்பமுமே மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்தோம் ஸோ இது மாதிரியா அஷ்ரஃப் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூல பேசியிருக்கிறாரு அதோட அவர்கிட்ட நீங்கள் பிக் பாஸ் ஷோல ஐஷி இருக்கும்போது நாய் அப்படிங்கிற மாதிரியாக குறிப்பிட்டு ஒரு இன்ஸ்டா ஸ்டோரி போட்டிருந்தீங்களே அது மணிக்குதானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு அது குறித்து காட்டமா அஷ்ரஃப் வந்துட்டு பேசியிருக்கிறார் இதில் இது குறித்து அவர் பேசும்போது எந்த சேனலும் என்கிட்ட நீங்கள் யாருக்காக பதிவு போட்டிங்கன்னு கேட்கல ஆனால் என்னோட ஃபோட்டோவை மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க இது எந்த வகையில் நியாயம் நான் மணியை குறிப்பிட்டு சொல்லவே இல்லை அது வேற ஒரு நபருக்காக வைக்கப்பட்ட ஸ்டோரி என்னுடைய மனசில் என்ன தோணுதோ அதை நான் ஸ்டோரியாக வச்சேன் அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரிஞ்சால் போதும் ஆனால் சம்மந்தமே இல்லாமல் சிலர் மணியோட பேரை சொல்லிட்டாங்க இந்த மாதிரியா குறிப்பிட்டு ஒரு யூடியூப் சேனல் மேலேயும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தனிப்பட்ட கோவத்தை வந்துட்டு அஷ்ரஃப் காட்டியிருக்கிறாரு அதாவது பிக் பாஸ் ஷோவில் இருக்கும்போது மணி அண்ட் அவினா ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்கும்போது ஐஷு ரவீனா கிட்ட உங்க ரெண்டு பேருக்கும் என்ன இருக்குது இந்த மாதிரியா அடிக்கடி கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்ததா ஒரு நாள் ரவீனா மணிக்கிட்ட சொல்ல அதுக்கு மணி நமக்குள்ள என்ன இருந்தா இவளுக்கு என்ன ஏன் இவ தெரிஞ்சுக்க விரும்புறா இந்த மாதிரியா திட்டிக்கிட்டு இருந்தாரு அந்த தான் ஐஷுவோட அப்பா சில நாய்களும் நாம் நாம என்ன செஞ்சாலும் அதை மறந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு அதனால இது தான் போட்டிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியே சிலர் சொல்லிருந்தாங்க ஆனா அது கண்டிப்பா மணிக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரியா அஷ்ரஃப் அதை மறுத்திருக்கிறாரு அதே போல பிக் பாஸ் ஷோல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஐஷு பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட பதிவு ஒன்றையும் வெளியிட்டிருந்தாங்க அதில் பிரதீப் கிட்டையும் மன்னிப்பும் கேட்டிருந்தாங்க அதே போல மக்கள்கிட்டையும் தான் விளையாடின விளையாட்டு குறித்தும் மன்னிப்பு கேட்டிருந்தாங்க இது குறித்து அப்போது பலர் அஷ்ரஃப் அண்ட் அவங்களுடைய மனைவி கட்டாயப்படுத்தி தான் ஐஷு அப்படி ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியாவும் பலருமே சொன்னாங்க அதுக்குமே பார்த்தீங்கன்னா அஷ்ரஃப் விளக்கம் கொடுத்துருக்கிறாரு அதாவது அந்த லெட்டர் என்னுடைய மகள் போஸ்ட் போடும்போது கூட நான் இதில் சில வார்த்தைகளை நீக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரியாக சொன்னேன் அதுக்கு அவள் இது என்னுடைய இருந்து முழுமையாக வந்தது அதை நான் அப்படியே பதிவு செஞ்சால் தான் சரியாக இருக்கும் அதனால் இதில் நான் எந்த எடிட்டிங்கும் செய்ய மாட்டேன் இந்த மாதிரியா சொல்லிட்டாள் அதே போல் அவளுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா தோணப்போ அவள் அந்த பதிவை டெலிட்டும் பண்ணிட்டா அதில் நாங்கள் எந்த தலையீடும் செய்யலை ஆனால் இதை இருந்து பார்த்த மாதிரியாக சிலர் தப்பு தப்பாக செய்திகளை பரப்புகிறாங்க இந்த மாதிரியாகவும் அஷ்ரஃப் பார்த்திங்கன்னா எமோஷனலா பேசியிருக்கிறாரு ஸோ இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்